தீர்வை வரி அல்லது சுங்க வரி. தீர்வை வரி அல்லது சுங்க வரி. ரைட். தீர்வை வரி சுங்க வரின்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க. தீர்வை வரி சுங்க வரி, இதுக்கு நான் நோட்ஸ் சொல்றேன், உங்களால் ஏறவன் சொன்னா எழுதி கொள்ளுங்க, நோட்ஸ் தேவைப்படும் சம்டைம். ரைட். இறைவரின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். இறைவர் என்று சொல்றது இறைவர் என்று சொல்றது நாம வசிக்கிற நம்மளோட சொத்துக்காக கட்டுற வரி அரசாங்கத்துக்கு. உதாரணத்துக்கு நம்ம காணிக்கும் நாம வீடுகள்ல வசிப்போம், நம்மட வீட்டுக்கு நம்மட காணிக்கு அல்லது நாம செய்யற வியாபார நிலையங்கள் நம்மட கடைக்கு ஒவ்வொரு வருடத்திலும் கொடுக்குற ஒரு வரி தான் வந்து இறைவரி. சுங்க வரி அல்லது தீர்வு வரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது, நம்ம அன்றைக்கே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த விதானம் என்ன, வெளிநாட்டுல இருந்து உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது உங்களுக்கு ஏதாச்சும் சாமான அனுப்புறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏர்போர்ட்ல வச்சு என்ன செய்வாங்க, ஒரு வரி ஒன்றாரம் விடுவாங்க. அதைத்தான் சொல்றாங்க தீர்வை வரி அல்லது சுங்க வரின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபொரிங்ல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு நம்ம வீட்டை வந்து சேரணும்னு சொன்னா, ஏர்போர்ட்ல வச்சு அல்லது ஹார்பர்ல வச்சு. வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள எந்தெந்த வழியால இதுகள் வருது, ஒன்று ஹார்பரால வரும், அதாவது கப்பல் ஷிப்பால வரும், இல்லைன்னு சொன்னா ஏரோப்ளேன், ஏரோப்ளேனால வரும், அதாவது ஏர்போர்ட்ல. அப்ப எந்தெந்த இடங்கள்ல இது ரெண்டு வரியும் எடுப்பாங்கன்னு சொன்னா, ஹார்பர்ல வச்சு அந்த வரி எடுப்பாங்க அல்லது வந்து ஏர்போர்ட்ல வச்சு இந்த வரி எடுப்பாங்க. சரிதானே. இந்த வரியை வந்து ஸ்ரீலங்காவில் இந்த வரியை யார் அறவுறாங்கன்னு சொன்னா, சுங்க வரி திணைக்களம்னு சொல்லி ஒரு திணைக்களம், சுங்க வரி திணைக்களம், அவங்க தான் அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு 25 கிலோக்கு வந்து நீங்க இவ்வளவு வரி கட்டணும், உங்களோட ரிலேஷன்ஸ் யாராச்சும் பொறிங்கில இருந்து இதெல்லாம் அனுப்புனாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோவுக்கும் ஒரு வரி கட்டணும், 50 கிலோவுக்கும் ஒரு வரி கட்டணும், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட்டுக்கும் ஒவ்வொரு வரி வச்சிருப்பாங்க. இதை தீர்மானிக்கிறது வந்து சுங்க வரி திணைக்களம். சரியா. ரைட். நோட்ஸ் தேவைன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க. தீர்வை அல்லது சுங்க வரி. மோலா பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போதோ, ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது பொருள்களின் பெறுமானத்தில் குறிப்பிட்ட பகுதியை அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்துதல் தீர்வை அல்லது சுங்க வரி எனப்படும். ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது பொருள்களின் பெறுமானத்தில் குறிப்பிட்ட பகுதியை அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்துதல் தீர்வை வரி எனப்படும். நம்ம எடுத்துட்டு வர பொருள்ல அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கொடுக்கணும். நம்ம எடுத்துட்டு வர பொருளை கொடுக்கணும் இல்ல, அந்த பொருளுக்குரிய மதிப்பு இடி எவ்வளவுன்னு சொல்லி. இப்ப 25 கிலோ நம்ம ஒரு பொருள் எடுத்து வந்து சொன்னா, அந்த 25 கிலோல வந்து ஒரு மதிப்பீடு செஞ்சிருப்பாங்க, அதுல நீங்க இவ்வளவு நீங்க வரி கட்டணும்னு சொல்லி அந்த வரி கொடுக்கறதான் சொல்றாங்க தீர்வை வரி அல்லது சுங்க வரின்னு சொல்றாங்க. அடுத்த பண் சொல்லி கொள்ளுங்க. இலங்கை சுங்க வரி திணைக்களத்தினால் தீர்வை வரி அறவிடப்படுகின்றது. இலங்கை சுங்க வரி திணைக்களத்தினால் தீர்வை வரி அல்லது சுங்க வரி அறவிடப்படுகின்றது. ரைட். ஓகே, கவனிங்க. சுங்க வரி அல்லது தீர்வை வரி. ஓகே, மோலாகளிக்குவாங்க. முலாக்கள் என்ன சொல்லுதோ,
ஒரு குறித்த வகை கடிகாரத்தின் ஒரு குறித்த வகை கடிகாரத்தின் இறக்குமதி பரிமாணத்தில் 15% தீர்வையாக செலுத்துதல் வேண்டும். ₹5000 பரிமாணம் உள்ள ஒரு கடிகாரத்திற்காக செலுத்த வேண்டிய தீர்வையாது, தீர்வையின் பின் கடிகாரத்தின் விலையாது. இங்க ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரே கேள்விதான். என்ன செஞ்சு என்ன வேலை செஞ்சுக்கணும் சொன்னா, ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு வரி வரி அது விரை வரி இது தீர்வை வரும்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்களோ தவிர எல்லாம் வந்து ஒரு விஷயம்தான். ரைட்டா, இங்க வாங்க. தீர்வை வரி அல்லது சுங்க வரி மோதாக சொல்லிக்கு வாங்க. ஒரு குறித்த வகை கடிகாரத்தின் இறக்குமதி பரிமாணத்தில் 15% தீர்வையாக செலுத்துதல் வேண்டும். அப்ப தீர்வை வரி சதவீதம் என்ன? தீர்வை வரி சதவீதம் 15%. அந்த கடிகாரத்தை வந்து ஒரு ஃபொரிங்ல இருந்து இப்ப உங்களோட ரிலேஷன் வரா ஒரு ஒச்சோன்ற உங்களுக்கு அனுப்ப போறாரு உங்களுக்கு. அப்ப அந்த ஒச்ச ஏர்போர்ட்ல போய் நீங்க எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அந்த ஒச்சிட வேலையில 15% நீங்க வரியா கொடுக்கணும், அவ்வளவுதான் கேள்வி. சரியா, தீர்வையா செலுத்துதல் வேணும், 5000 பரிமாணம் உள்ள கடிகாரம். இப்ப அந்த ஒச்சிட அமௌண்ட் வந்திருக்காங்க, கடிகாரத்தின் விலை எவ்வளவு வந்திருக்காங்க? 5000. 5000 ரூபாய் பொறுமதியான ஒரு கடிகாரத்தை நீங்க ஏர்போர்ட்ல போய் எடுக்க போறீங்க, அதுக்கு 15% வரியை கொடுத்து போட்டு அந்த ஒச்ச நீங்க எடுத்துட்டு வருவீங்க. மூலகள் என்ன செலுத்த வேண்டிய தீர்வை வரியாது, ஒண்ணுமே இல்லை, அதே 100, 15. சரியா, ரைட். இங்க வந்து ஒச்சிட விலை என்ன? 5000. பொருள்ல உண்மை விலை 5000. பதினைந்து சதவீதத்துக்கு என்ன வரும்? தீர்வை வரியா வரும். இங்க தீர்வை வரி சதவீதம், இங்க பொருளின் உண்மை விலை, இங்க வாரது தீர்வை வரியாக இருக்கும், அது எக்ஸ். உலக என்ன நடக்குது என்று, இப்ப எக்ஸுக்கான கோவை என்ன வரும்? 5000 தர 15 × 100 சொன்ன என்ன வரும்? சொன்ன எவ்வளவு வரும்? 750 ரூபாய். அப்ப 5000 ரூபாய் போச்ச, அவரு போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா 15% 750 ரூபாய் காசை கொடுத்து போட்டு அவரு போச்சு எடுத்துட்டு வரலாம். இப்ப ரெண்டாவது கேள்வி என்ன கேக்குறாங்க, தீர்வையின் பின் கடிகாரத்தின் விலையாது. இப்ப கடிகாரத்துல விலை 5000, தீர்வை வரி சதவீதம் கொடுத்திருக்காரு 750 ரூபாய். இப்ப கடிகாரத்துல விலை என்ன? அதாவது கடிகாரத்தை அவர் மொத்தமா வாங்கிட்டு வரேன்டா, இந்த 5000 750 ரூபாய் கொடுத்தாதான், 5750 ரூபாய் காசு கொடுத்தாதான் என்ன செய்வாங்க, உச்சம் கூட தருவாங்க. தீர்வையின் பின் கடிகாரத்தின் விலை 5000 + 750, 5750 இருக்கும். ஏன் 5750? கடிகாரத்துல விலை வந்து 5000, நம்ம தீர்வை வரி வந்து 750. நோட்ஸ் எல்லாம் அப்பப்ப செல்லக்குள்ள எழுதி கொள்ளுங்க. சரியா, திரும்ப நாம கிரியேட் பண்ணிக்கின்றது தானே. ரைட், திரும்ப சொல்றதுங்க, இறக்குமதி செய்யும் போது அல்லது ஏற்றுமதி செய்யும் போது, இறக்குமதி செய்யும் போது அல்லது ஏற்றுமதி செய்யும் போது பொருள்களின் பெருமானத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்துவது தீர்வை வரி அல்லது சுங்க வரி எனப்படும். ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது பொருளின் பரிமாணத்தில் குறிப்பிட்ட பகுதியை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்துவது தீர்வை அல்லது சுங்க வரி எனப்படும். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன், இலங்கை சுங்க வரி திணைக்களத்தினால் இந்த வரி அறவிடப்படும். சரியா, ரைட், படிவிக்கிட்டே போறேன். ஈஸி மெதட் இல்லாம ஒரு தரம் நீங்க கிராஸ் மெதட்டை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா இந்த டியூட்டர்ல இருக்கிற எல்லா கடையும் உங்களால செஞ்சு கொள்ளியது. சரியா, ரைட், அடுத்து 2000 கழிக்கு வாங்க. 2000 கழிக்கு வாங்க.
சாரி 24வது கேள்வி. 24வது கேள்வி, மோட்டார் கார் இறக்குமதியின் போது அதன் பெறுமானத்தில் 60% தீர்வையாக செலுத்த வேண்டும். 2 மில்லியனுக்கு ஒரு மோட்டார் கார் தீர்வையாக செலுத்திய பின்னர் என்ன விலைக்கு கொள்வனவு செய்யலாம்? இங்க என்ன தந்திருக்காங்க? தீர்வை சதவீதம் தந்திருக்காங்க, தீர்வை வரி சதவீதம் 60% தந்திருக்காங்க, மோட்டார் கார் விலை 2 மில்லியன் சொல்லி தந்திருக்காங்க. சரியா? அதாவது 2 மில்லியன் சொல்லி தந்திருக்காங்க மோட்டார் கார விலை. அப்படின்னு சொன்னா தீர்வை வரிய அவர்களுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தீர்வை வரி சதவீதம் தந்திருக்காங்க 60%. கேரிய கவனிங்க, முதல் செஞ்சா அதே கேள்விதான். சரியா? தீர்வை வரி சதவீதம் தந்திருக்காங்க, மோட்டார் காரின் உண்மை விலை தந்திருக்காங்க 2 மில்லியன். போட்டு செஞ்சோம்னு சொன்னா நமக்கு என்ன வரும், என்ன வரப்போகுது நமக்கு? மோட்டார் கார் தீர்வையாக செலுத்த வேண்டிய வரி வர போகுது. சரியா? ரைட். இப்ப எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க, இப்ப இங்க 15% போட்டிருக்கோம், இங்க எக்ஸ் போட்டிருக்கோம், இங்க 115% போட்டேன்னு ஆன்சர் வரும். இங்க 115% ஆன்சர் போட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? இந்த 5,090 ரூபா அப்படியே வரும். ஏன் அப்படியே வரப்போகுது? இலாப நட்ட சதவீதத்துல நான் பாத்திருந்தேன், 100% 5,000, நாம எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதான் 15%. அப்ப இங்க 115 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் 1 ரூபா வரும். அப்ப 5,090 ரூபா வரும். பொருளின் உண்மையான விலை 5,000, 5,090 5,000 கழிச்சிங்கன்னு சொன்னா வரி எவ்வளவு செலவு வரும்? விளங்குதா? ரைட். 24வது எப்படி செய்யறது? இருபத்தி நாலாம் கால எப்படி செய்யறது? மோட்டார் கார் இறக்குமதியின் போது 60% என்ன தந்திருக்காங்க? 60% என்ன? தீர்வை வரி சதவீதம். மோட்டார் கார் உண்மை விலை என்ன? 2 மில்லியன். மோட்டார் கார் பிரைஸ் 2 மில்லியன். சரியா? தீர்வையாக செலுத்த வேண்டிய வரி என்ன வைக்கிறாங்க? என்ன செய்ய போறோம்? 100 போட போறோம். வரி சதவீதம் 60 போட போறோம். மோட்டார் கார் பிரைஸ் 2 மில்லியன். 2 மில்லியனுக்கு எத்தனை சைபர் வரும்? 2 மில்லியன். 20, 200, 2,000, 20,000, 2,00,000, 2 மில்லியன். மோட்டார் காரை கொடுக்க வேண்டிய இது என்ன? தீர்வை வரி. இங்க எக்ஸிபிள் நாம 160 போட்டோம்னு சொன்னா தீர்வை வரி பைக்கிட மொத்த காசு எல்லாமே வரும். 60 போட்டு செஞ்சோம்னு சொன்னா தீர்வை வரி மட்டும் வரும். அப்ப எக்ஸ் குரிய சாம்பாடு என்ன? 2 மில்லியன் தர 60, கீழே 100. கேள்வி என்ன கேக்குறாங்க? 60% தீர்வையாக செலுத்த வேண்டும், 2 மில்லியன் ஒரு மோட்டார் கார் தீர்வையாக செலுத்திய பின்னர் என்ன விலைக்கு கொள்வனவு செய்யலாம்? கேள்வி என்ன? 60% இல்ல, 160% என்ன கேக்குறாங்க? தீர்வையாக செலுத்திய பின்னர் என்ன விலைக்கு கொள்வனவு செய்யலாம்? என்ன விலைக்கு கொள்வனவு செய்யலாம்னு சொன்னா மொத்த காசு என்ன கேக்குறாங்க? அப்ப இங்க 160 போட்டீங்கன்னு சொன்ன உங்களுக்கு என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? மோட்டார் கார பிரைஸோட மொத்த விலை வரப்போகுது. சுருக்கணும் என்ன வரும்? 20,000 தர 160, 2,00,000 தர 16, 32, 3 மில்லியன், 2,00,000. மூன்று மில்லியன், 2,00,000. தீர்வை வரியெல்லாம் செலுத்தி காரை வாங்கணும். கார உண்மையான பிரைஸ் என்ன? 2 மில்லியன். அப்ப தீர்வை வரி என்னவா இருக்கும்? எவ்வளவு வரி கட்டணுங்கிறதுக்கு 3 மில்லியன் 2,00,000 இருந்து 2 மில்லியனை கழிச்சுன்னு சொன்னா 1 மில்லியன் 2,00,000.
சரியா? விளங்கிச்சா? ஏன் 160 போட்டு விளங்கிச்சா? ரைட். ரைட், 160 எப்படி வந்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு நினைக்கிறேன், இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு நினைக்கிறேன். ஏன் 160 வந்த? 160 ஏன் வந்த? 60% தீர்வை வரி, 100% 2 மில்லியன். நம்ம அந்த 60% வரியா கொடுக்க போறோம், வரியா கொடுக்க போறோம். இங்க 60% போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? இங்க 60% போட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும்? ஒரு பிரச்சனையும் வராது, சேம் விஷயம் தான். இங்க ரெண்டு செயல்பட்டு படுறோம், இங்க 20,000 இருக்கு, இங்க 60 இருக்கும். சரியா? 20,000 60 2,00,000 6 12. அறுபது போட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர் வரும், 160 போட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர் வரும். விளங்கிட்டா? அப்ப உங்களுக்கு வரி வந்து இது, வரி வந்து இது, வரி எல்லாம் கொடுத்து டோட்டல் வந்து இது, வரி பிளஸ் உண்மையான விலை. சரியா? வரியோட சேர்த்து உண்மையான விலை 3,200,000, வரி மட்டும் 1,200,000. 160 போட்டீங்கன்னு சொன்னா 3,200,000 பெறும், 60 போட்டீங்கன்னு சொன்னா 1,200,000 பெறும். கேள்வி என்ன? பேர் வரியாக தீர்வையாக செலுத்திய பின்னர் என்ன விலைக்கு கொள்வனவு செய்யலாம்? அப்ப தீர்வையாக செலுத்திய பின்னர் என்ன விலை கொள்வனவு செய்யலாம்டா? 1,200,000 எடுத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து எதோட கூட்டணும்? 2 மில்லியனோட கூட்டணும். அதான் நீங்க தீர்வையாக செலுத்திய பின்னர் மொத்த காசு எவ்வளவுங்கிறது. இது ஆன்சர் வந்தா இதுல கூட 2 மில்லியனை கூட்டணும். இது ஆன்சர் வந்தா இதான் கேள்விக்குரிய ஆன்சர். இதோட 2 மில்லியனை கூட்டிங்கன்னா இந்த விட வரும். உனக்கிட்ட 160 வந்துச்சுன்னு சொல்லி.